ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷெலாம் எதுவுமே தேவையில்லைங்க வாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ ஜீரகலாம் நல்லா புரிஞ்சதும் இதோட புடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக கலர் மாறினா போதும் இது மாதிரி வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் மாறினதும் இதோட சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்க்குறேன் சேர்த்து அதையும் வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம் வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி விஜிடபிளாக சேர்த்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம் இப்போ கேரட் வெங்காயத்தோடு லைட்டாக வதங்கி எடுத்து இதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக வதங்கி எடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பில மல்லி சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற போல் கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கடையை இறக்கி வச்சுக்கலாம் அப்படி லைட்டாக ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் இரநூறு கிராம் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மாவோடு கலந்துக்கலாங்க இது மாதிரி கலந்துட்டு இப்போ அதில் நம்ம வதக்கி ஆற வச்ச வெஜிடபிள் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கோடய எடை ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்த மசாலா வெஜிடபிளோடு நல்ல மாவோடு கலந்துக்கலாம் இது மாதிரி மாவோட கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் அதனால் அதிகமாக தண்ணி விட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மா பார்த்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க இது மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இது மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எல்லா இடம் பரவுகிற மாதிரி தடவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் உருளைக்கிழங்கு மசாலா வெஜிடபிளோட ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம் இந்த மாவில் ரெண்டு பேருக்கு போதுமான பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குங்க இப்போ உருட்டின உருண்டையை மனையில் வச்சு நல்ல கோதுமை மாவை தூவி திரட்டிக்கலாம் இதில் நம்ம உருளைக்கிழங்கு விஜிடபிளாக சேர்த்துருக்கோம் அதனால் உரு கோதுமை மாவில் நல்லா பெரட்டிட்டு எடுத்து வச்சு உருட்டுனா ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக திரட்டிக்கலாம் பாருங்க எவ்வளோ சுலபமாக வருது கோதுமை மாவை கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் உருட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க திரட்டை ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இது மாதிரி திட்டத்துக்கு திரட்டிக்கலாம் இப்போ முருண்டைகள் எல்லாத்தையும் இது மாதிரி திரட்டி எடுத்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக திரட்டிட்டோம் இப்போ தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் திரட்டின மாவை போட்டு ஒரு பத்து செகண்ட் ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க இந்த மசாலா உருளைக்கிழங்கு பரோட்டாவுக்கு நீங்கள் நெய் தடவி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம் ரெண்டு சைடும் இது மாதிரி கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் வெந்து செவந்ததும் எடுத்து சுட சுட வச்சு பிளேட்டில் வச்சு பரிமாறலாங்க செய்த டிஃபனே செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் வீட்டில் இருக்க கோதுமை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஸ்பைஸியான இந்த மசாலா ஆலு பரோட்டாவை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் சுலபமாகவும் நீங்கள் எதை காலை நேரத்தில் மாலை நேரத்திலும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு தரலாம் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்